வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் செல்வம் செழிக்கிறதுக்கு ஒரு ஐந்து எளிய வழிகளை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அன்பர்களே நமக்கு சொல்லக்கூட குறிப்புகள் பதிவுகள் எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தமாகவும் முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலாக செக் பண்ண பரிகாரங்களாக தான் நம்ம இங்கே சொல்லிக்கிட்டு இறைவனை வழிபடும் முறை உரையை உபசாரம் என்பார்கள் அதாவது வீட்டில் இறைவனை வழிபடும் முறைகளில் பஞ்சோபச்சாரம் எளிமையானது இது நம்ம பார்ப்போம் இறைவனின் திருவுருவ படங்களுக்கு சந்தனம் விடுவது இறைவனின் திருப்பெயரை சொல்லி மலர் தூவி அர்ச்சிப்பது சாம்பிராணி பத்தி தூபம் ஈடுவது தீபம் சூடம் தீபாரதனை செய்வது நைவேத்தியமாக பிரசாதம் படிப்பது இந்த ஐந்து முறைகளில் இறைவனை வழிபடுவதை பஞ்சோபச்சாரம் என்று சொல்வார் இந்த எளிய முறைகளில் ஏதேனும் ஒன்றாவது தினமும் கடைபிடித்து பயபக்தியோடு இறைவனை வணங்கி நியாயமான வழியில் வாழ்பவர்கள் நிறைந்த செல்வமும் தீர்க்க ஆயிலும் வாழ்வுக்கு பின் பிற்பற்ற நிலையும் அடைவார்கள் இது வந்து ரொம்பவும் மிகவும் முக்கியமான ஐந்து எளிய வழிகள் போன்று செல்வம் சேர்றதுக்கு மூன்று வகையில ஒரு டிப்ஸ் இருக்கு அதாவது நமக்கு வந்து செல்வம் சேரணும்னா அது ஒரு மூணு வகையில வருது ஒன்னு லட்சுமி செல்வம்னு சொல்லுவாங்க இன்னொன்னு குபேர செல்வம்னு சொல்லுவாங்க இன்னொன்னு இந்திர செல்வம்னு சொல்லுவாங்க லட்சுமி செல்வம்னா பார்க்கடலை மந்தாரமலையை மந்தாகவும் வாசகி பாம்பை கயிற்றாகவும் கொண்டு தேவர்கள் வாளையும் அசுரர்கள் தலையும் பிடித்து கடையை கரை பிடித்து கடைய கடைய சந்திரன் ஐராவதம் காமதேனு தன்வந்திரி இவர்களுடன் மகாலட்சுமியை வெளியிட்டாள் இந்த மகாலட்சுமி தான் இந்திரன் இறந்த சோகத்தை மீண்டு இழந்த செல்வத்தை மீண்டும் அவனுக்கு கொடுத்தாள் மேலும் குபேரனை அழகா புரிக்கு அதிபதியாக காக்கினார் கிருஷ்ணனின் நண்பனான குலே குசேலனுக்கு அளவற்ற நிதியை கொடுத்தாள் இவளின் கடைக்கன் பார்வை தன்மேல் விலாதா விழாதா என ஏங்கி தவிக்கும் உள்ளங்கள் பல இந்த மகாலட்சுமியின் அருளை பெற்றவர்களுக்கு பதினாறு வகையான செல்வமும் பேறுகளும் வந்து சேரும் லட்சுமி செல்வத்தை பெற்றவர்களுக்கு மதிமயக்கம் தோன்றாது இந்த செல்வத்தை பெற்றவர்கள் மற்ற மனிதர்களின் மனம் கொணாமல் நடந்து கொள்வார்கள் தர்ம வாழ்வை மேன் கூறுவார்கள் இந்த ஏழு தலை முறையையும் தாண்டி நிலைத்து நிற்கும் இந்த செல்வம் வளர்பிறை சந்தனை போன்று ஊங்கி வளரும் இயற்பிலேயே கொண்ட உள்ளம் கொண்டவர்கள்தான் பிஜான் சத்துரிகள் உண்டாகன பார்வை கொண்டு குபேர செல்வம் குபேரனின் தகப்பனார் ஒரு ரிஷி தாயாரோ அசற்குலத்தை சேர்ந்தவர் குபேரன் ராவணனுக்கு சகோதர முறை அந்த சகோதரனாலேயே இவரது நகரம் கைப்பற்று விடப்பட்ட லட்சுமியின் அருளால் தனிநகரத்தை ஏற்படுத்திக் கொண்டார் குபேரனுக்கு ஒருவர் மனமுருகி பிரார்த்தித்தால் போதும் குபேரன் வழங்கும் செல்வம் குபேர செல்வம் அந்த பக்தர்களுக்கு திடீர் செல்வமாக வந்து சேரும் அதாவது லாற்றி அறக்கட்டளை மூலமாக ஏற்படுத்தி அடையும் சுயலாபம் போன்றவை அச்செல்வங்கள் திடீரென இந்த செல்வம் எப்படி ஒருவருக்கு வந்ததோ அதை போன்றே விரைவில் மறைந்துவிடவும் செய்யும் அதுதான் குபேர செல்வம்னு சொல்லுவாங்க எனவே இத்தகைய செல்வத்தை பெற்றவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு மரம் நடுதல் அன்னதானம் படிக்கும் குழந்தைகளுக்கு இலவச கல்வி ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது போன்ற பொது காரியங்களுக்கு செலவழிக்க வேண்டும் மூன்று தனிமுறைகளாவது வரையிலாவது அந்த செல்வம் சீரழிக்காமல் நினைத்திருக்கும் இந்திர செல்வம் போகி என்ற பண்டிகையை இந்திரன் முன்வைத்தே கொண்டாடுகிறோம் கிழக்கு திண் அதிபதியாக திகழும் இந்திரன் தேவர்களின் தலைவனும் கூட இந்திரனை பிராப்தி பிரார்த்திப்பவர்கள் வெகு சிலரே பசு வீடு அரச போகம் மற்றும் பொன்பொருள் சேர்க்கை போன்றவை இந்திர சம்பயத்தின் அடையாளங்கள் இந்திரன் அருளால் அடையும் செல்வம் மூன்று தலைமுறைகள் வரை அறிவுதலும் அரிது சிலருக்கு ஒரே ஒரு தலைமுறைகள் கூட மறைந்துவிடும் இந்த செல்வம் நிலைக்க விரும்பி விரும்பியவர்கள் கிரிவலம் வருவதால் குலதெய்வத்தை பூஜித்தல் போன்ற நல்ல காரியங்கள் ஈடுபட்டால் நலம் விளையும் ஸோ இந்த மூன்று வகையான செல்வங்கள் லட்சுமி செல்வம் குபேர செல்வம் இந்திர செல்வம் இந்த மூன்று வகையான செல்வங்களை நாம் எப்படி சேர்க்குறதுன்றதை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோடு நம்ம உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்